இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம். ஒரு வழியா ஐபிஎல் உடைய ஸ்கெடியூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. மொதல் மேட்சே சிஎஸ்கேவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு தான். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதுதான் பல ஸ்டார் பிளேயர்ஸ் பல டீம்ல இருந்து விளையாட மாட்டாங்க. சோ எந்தெந்த டீம்ல இருந்து எந்தெந்த ஸ்டார் பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்க, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் யாரு அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது கிறிஸ் வோக்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து கிறிஸ் வோக்ஸ் எதுக்கு போனார்ன்ற சரியான காரணத்தை டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா கிறிஸ் வோக்ஸ் சார்பா என்ன சொன்னாங்கன்னா, உடல்நிலை சார்ந்த பிரச்சனை அப்படின்னாங்க. கிறிஸ் வோக்ஸ் முக்கியமான ஒரு பிளேயர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சொல்ல, இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு. ஏன்னா அவர் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம், பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு செஞ்சுரி வேற போட்டாரு, மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. 1.5 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் விலகிட்டாரு. இப்ப அவருக்கு பதிலா ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு, அவர் தான் ஆண்ட்ரிஜ் நோர்ஜ். ஆக்சுவலி ஆண்ட்ரிஜ் நோர்ஜோட மொதல் ஐபிஎல் இதுதான். ஆனா 2019 ஐபிஎல்ல கேகேஆர் இவரை வாங்கினாங்க, பேஸ் பிரைஸ் 20 லேக்ஸ்ல வாங்கினாங்க. ஆனா இவர் இன்ஜுரி காரணமா போன ஐபிஎல் இருந்து விலகிட்டாரு. சோ கிறிஸ் வோக்ஸ் பதில ஆண்ட்ரிஜ் நோர்ஜ் சரியான ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரான்னு பொறுத்து பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது ஜேசன் ராய். கண்டிப்பா டெல்லி கேபிட்டல் ஜேசன் ராயை மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அற்புதமான ஒரு T20 பிளேயர். அவருக்கும் இன்ஜுரி ப்ராப்ளமா விலகிட்டாரு. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தானுக்கு எதிரான T20 சீரீஸ் ஆகட்டும், இப்ப நடக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 சீரீஸ்லும் ஜேசன் ராய் விளையாடவே இல்லை. அவருக்கு பதிலாக டேனியல் சாம்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. பிக் பாஷ் லீக்ல ஒரு முக்கியமான பிளேயர், இன்னும் சொல்ல போனா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். சோ இவரு முக்கியமான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு, கண்டிப்பா பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட். அடுத்ததா கேகேஆர் டீமுடைய ஹாரி கர்னே, அவரு ஷோல்டர் இன்ஜுரி காரணமா இந்த ஐபிஎல் இருந்து விலகிட்டாரு. 75 லட்சம் ரூபாய் பேஸ் பிரைஸ் கொடுத்து கேகேஆர் இவர் வாங்கினாங்க. கண்டிப்பா கேகேஆர் இந்த மாதிரியான ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர். சோ பொறுத்திருந்து பார்ப்போம், இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் கேகேஆர் அறிவிக்கல. அடுத்ததா வருது ஆர்சிபியுடைய கேன் ரிச்சர்ட்சன். அவருக்கு குழந்தை பிறகுது, அதனால ஒரு ரீசன்காக அவர் போயிட்டாரு. அவர் ரொம்ப மிஸ் பண்றாரு ஐபிஎல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த சமயத்துல நாங்க இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. சோ அவருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் போது ஆடம் ஜாம்பா கரெக்டான ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா வருது மும்பை இந்தியன்ஸ் உடைய மலிங்கா. கண்டிப்பா மலிங்காவை வந்து ஐபிஎல் ரசிகர்கள் மிஸ் பண்ணுவாங்க, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மலிங்காவுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்குமே தெரியும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாம சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. 2019 ஐபிஎல்ல கடைசி ஓவர்ல சிஎஸ்கே கூட 8 ரன்களை டிஃபெண்ட் பண்ணாரு, 1 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே தோத்தாங்க. தோக்க வேண்டிய மேட்ச் மும்பை இந்தியன்ஸ், அப்படியே அந்த மேட்சை டர்ன் பண்ணது மலிங்காவுடைய அந்த பவுலிங் தான். ஸோ கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் நிறைய ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்ல. இப்போ வந்து மலிங்காக்கு பதில் ஆஸ்திரேலியன் பவுலரான ஜேம்ஸ் பேட்டின்சன் உள்ள வந்திருக்காரு, அவரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லிஸ்ட் அடுத்ததா வருது ஹர்பஜன் சிங் சிஎஸ்கே. இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சமூக கருத்துக்களா சொல்லிட்டு வந்தாரு, இன்னும் கேட்டா ஐபிஎல் நடத்தக்கூடாதுலாம் சொல்லிட்டு வந்தாரு. அப்படி இருக்கும் போதே நம்ம புரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா இவர் வரமாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இவர் ஐபிஎல்ல கலந்துக்கல, தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் இருந்து விலகிட்டார். 2020 ஐபிஎல் இருந்து இனிமே ஒரு சிஎஸ்கேக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுல கொஞ்சம் டவுட் தான். ஆனா ஹர்பஜன் சிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்னா, கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. பெரிய இழப்பு சிஎஸ்கேவுக்கு இருக்காது. போன ஐபிஎல்ல அதுக்கு முன்னாடி 2 வருஷமா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா, முக்கியமான மேட்சஸ்ல தோனி என்ன பண்ணுவாரு, ஹர்பஜன் சிங் ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணுவாரு. சோ ஹர்பஜன் சிங் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, மிச்சல் சான் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, இம்ரான் தாகிர் இருக்காருன்னு சொல்லிட்டே போலாம். நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து சிஎஸ்கேல இருக்காங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த லிஸ்ட்ல கடைசி மற்றும் முக்கியமான பிளேயர் இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். இந்த இஷ்யூ தான் ரொம்ப சர்ச்சையாச்சு, அதுதான் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே. சோ நம்ம எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சுரேஷ் ரெய்னாக்கு ரீப்ளேஸ்மெண்டே இல்ல. சோ ஏன்னா அவரு ஆல்ரவுண்டர், அவரு நல்ல முக்கியமான டைம்ல பவுலிங் பண்ணுவாரு, சூப்பரான ஒரு ஃபீல்டரு. கண்டிப்பா சிஎஸ்கே மிஸ் பண்ணும், சிஎஸ்கே ஃபேன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஐபிஎல் ரசிகர்களும் மிஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. ஆனா இருந்தாலும் அகைன் சுரேஷ் ரெய்னா வருவாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு வருதா சொல்றாங்க, இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை அவரு உள்ள வந்துட்டாருன்னா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு பலம். மிஸ்டர் ஐபிஎல் கரெக்டான ஃபர்ஸ்ட் டவுன் பிளேயர், அவரு நம்பர் 3ல, அவரு விட்டா வேற யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். சோ சுரேஷ் ரெய்னா கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணுவோம் சப்போஸ் வரலனா. சோ இதுதான் நாம சொன்ன சில லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு, எந்த பிளேயர் நீங்க மிஸ் பண்ணுவீங்க, கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் யாரு, தப்பான ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம்.